புதுச்சேரியில் பட்ஜெட் தொடர் நடைபெற்று வருகிறது. 6வது நாளான இன்று மானிய கோரிக்கைகளை எம்எல்ஏக்கள் முன்வைத்தனர். அப்போது குறுக்கிட்ட திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என கோஷமிட்டனர். ரங்கசாமி எந்த பதிலும் சொல்லாமல் மௌனம் காத்தார். இதனால் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக, காங்கிரஸ் மற்றும் 3 சுயேட்சை உறுப்பினர்கள் சபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இந்திய அளவில் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எதிரான மத்திய அரசுடைய அந்த 3 சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி இந்தியாவில் பல மாநிலங்களிலும் தீர்மானம் நிறைவேற்றியது போல தமிழகத்தில் மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் தளபதி அவர்கள் நிறைவேற்றியது போல இந்த புதுச்சேரி சட்டமன்றத்திலும் விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு நிலை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருந்தோம். தொடர்ந்து அதை வலியுறுத்தி வந்தோம். இன்று நாளை முடிவடைகின்ற சூழ்நிலை என்று கேட்கும்போது அதற்கான பதில் இல்லை. முதல்வர் மௌனமாக இருந்ததால், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சேர்ந்தவர்கள் அந்த சட்டத்தை ஆதரித்து பேசியதால் நாங்கள் எல்லாம் விவாதத்துக்கு அழைத்தோம். விவாதத்து வர மறுத்ததால் இந்த வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். தங்களை நாங்கள் இந்த அவையிலே எதிர்ப்பு செய்கிறோம். அதோட நிலைப்பாடு, புதுச்சேரி அரசோட நிலைப்பாடு என்னன்னு கேட்கும்போது அவங்க மௌனமாக இருக்கிறதால நாங்களும் வெளிநடப்பு செய்கிறோம். ஏன்னா இது ஒட்டுமொத்தமாக ஏழை விவசாயிகளை ரொம்ப பாதிக்கிற விஷயன்றதால எங்களுடைய காங்கிரஸ் கட்சி சார்பாக அன்னை சோனியா காந்தி அவர்களுடைய ஆணைப்படியும் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஆணைப்படியும் நாங்கள் அதுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். ஏன்னா அதுக்கு இந்த கூட்டணி கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்கள் சொன்ன மாதிரி இது நிச்சயமாக இந்த சட்டசபையில் அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. அது இல்லாததால் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.